அப்பா டீல் போடுப்பா. இரு இரு சொதப்பாத, நூல் நூல் விடு. சண்டையை கூட முழுசா போட மாட்டேனா? பாதியிலே விட்டுட்டு வந்துட்டே நாங்க பைத்திய மாதிரி கறிய போலமே. அதையம்மா பாதியில விட்ட பொலம்பலையாவது முழுசா செஞ்சிருக்கலாம்ல. உங்களுக்கு கொஞ்சம் கூட சூடு சொன்னே கிடையாதா? நல்ல வெயில், சூடு இருக்கு, சுரணை இருக்கு. ஆனால் தான் டிவி காரருக்கு எதிர்க்க சண்டை போடாம இங்க வந்துட்டேன். வெரி குட். ஏய் நான் காந்தடி சொன்னம்மா. ஹலோ ஹலோ. எஸ் அப்ப நேக்கு தான் சூடு சொன்னே இல்லங்களா? நான் ஒண்ணுமே சொல்லிய கண்ணு. இந்த ஆத்துல நேக்கு கொஞ்சம் கூட மதிப்பே கிடையாது. ஆத்துல இல்லம்மா, வீட்ல. ஐயா எனக்கு அவ்வளவுதான் தமிழ் தெரியும். இதே மாதிரி ஆகஸ்ட் 26ஆம் தேதி இன்னொரு ரத்த கலரி. யோ அது பென்சில் செய்யும் போதையா? யுவர் ஆனர் எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. ஜானகி என் பொண்டாட்டியா இல்ல இவரா? கூட இருந்து பார்த்த மாதிரியே சொல்றாரு. குழந்தைக்கு என்னத்தை கொடுக்குறேன்? என் குழந்தைக்கு நான் என்ன வேணா கொடுப்பாங்க. கிழிஞ்சது போ கொண்டாங்க. முந்தி மாதிரி என்ன வேணாலும் சாப்பிடுற குழந்தை இல்ல. என்ன ஏதுன்னு தெரிஞ்சுன்னு சாப்பிடுற குழந்தை, புரிஞ்சுதா? குழந்தைக்கா வாங்கிட்டு வந்திருக்க, வாயில வைக்கிறியா? பிரிச்சு பாக்க, நீ என்ன பாம்ஸ் குவாடாயா? மாமா சொல்றது கரெக்ட், எனக்கு சாக்லேட் வேணாம். வெரி குட். குழந்தைக்கு தெரிஞ்சு கூட உங்களுக்கு தெரியலையே. நீங்க எப்பவும் குடுப்பீங்களே, அது குடுங்க. இது எப்படி பிரிப்பீங்க? புத்திசாலித்தனத்துக்கு அது விஸ்வநாதரை கொண்டிருக்கு. சரி சட்டுப்புட்டு ஆகட்டும். யோ சட்டுப்புட்டு ஆவறதுக்கு இது என்ன சமையல் ஐயா? எதுவா இருந்தாலும் சரி, ஐயர்வாள் உத்தரவு. என்ன ஐயர்வாள் பெரிய வீரவாளை வெட்டிடுவாரா? என் குழந்தையோட நான் பேசணும். ஒரு 10 அடி தள்ளி இருக்கா? உறக்க பேசுனா ஓடிடுதா? இந்த பாருங்கோ, நீங்க குழந்தை கூட பேசும்போது நாங்களும் இருக்கணும். இது ஐயர்வாள் உத்தரவு. குழந்தையோட நான் தனியா பேசணும். இது கோர்ட் உத்தரவு. கோர்ட் ஆடுறா? ஐயா கோர்ட் ஆடுற படிக்கவே இல்லையா நீங்க? நீங்க எங்க படிச்சுட்டு போய் பாவம், எஸ்எஸ்எல்சியே தாண்டலையே. டேய் ஆர் நைட் யூ ஆர் என்டைட்டில் டு சீ த சைல்டு ஒன்லி இன் எ பப்ளிக் பிளேஸ். தமிழ்ல சொன்னா பொது இடம். இவன் இருக்கலாம், இவன் இருக்கலாம், நீ இருக்கலாம், நீ இருக்கலாம்டா. பொது இடம் சொல்லிட்டேன்லயோ, அவளும் இருக்கலாம். ஏய் ஏன்டா நோன்ற? வாயில் என்ன இருக்கு? வாயை மூடுற. எங்கடா இந்த பக்கம்? ஆளாளுக்கு ஒரு பக்கத்தை காட்டுறீங்க. போங்கடா போங்க. இனிமே பெரிய இடத்து வாரத்தில் தலையிட்ட 10,000 ரூபா பழுத்துடும், தெரியுதா? ஜாக்கிரத. பாய் எனக்காக நீ இவ்வளவு கஷ்டப்படுற, உனக்கு நான் பதிலுக்கு எப்படி? அதப்பா நான் ஜெயில பூந்துக்கிறேன், நீ வந்து பெயில் எடு. கே பாத்து பதிலுக்கு எது பார்த்தா? நான் அதை செஞ்சேன். தோஸ்திக்கு தோஸ்தி சீப்பா எட போட்டியா? சாரி பாய் தப்பா எடுத்துக்காத. சரி சரி, ரொம்ப டென்ஷன் ஆகாத விட. அப்படியே இந்த தோஸ்துக்கு என்ன பண்ணுன்னு நினச்சா என்னை சினிமாவில் சேர்த்து விட. ஆனால் எனக்கு ஆடுறதுக்கு பாடுறதுக்கு வராது. அதுக்காக நடிக்க சொல்லிட்டாதே, சம்பளத்தை அவனா குறைச்சிக்கலாம். சண்முகப்பிரியா ஸ்ரீ பிரியா, நீ யார் வேணா எனக்கு ஹீரோனா போட்டுக்கோ. எனக்கு சின்னதா பிச்சைக்கார வேஷம் கட்டா போதும். அம்மா தாய பிச்சை போடுங்க. பள்ளி செல்லும் பெண் குழந்தைக்கு பாத்திய பாய். பாய் டிரைவர் கிட்ட வண்டியில் இருக்க. அப்பா அங்க பாருங்களே. கர்மா கர்மா, ஏதோ நீ பண்ண புண்ணியம், இந்த மாதிரி விரைவா பண்ண புண்ணியம், நீ தப்பிச்ச. ஏ வண்டியா, என்ன அநியாயமா? நீயா 20 வருஷமா குடிக்கிறேன், திடீர்னு அநியாயம்னா எப்படி? இத பாருங்கண்ணே, இது மெக்டவல் பிராண்டு. ஆமா இதுக்கு ரொம்ப என்ன பெரிய வித்தியாசங்கிறேன். இப்படி திருப்புங்க. திருப்புனா கொட்டிடும் இந்த கைய. ஓஹோ இந்த கையா? தேவை தேவையா? அது அக்கிரமமா இருக்குண்ணே. குழந்தைய பார்த்துக்க, பொம்பளை வேணுமா? ஏன் இவன் பொம்பளை தானே பார்த்துக்க வேண்டி தானே. கிளப்புக்கு போனோம், டென்னிஸ் விளையாடணும். பிராமண பெண்ணாக இருத்தல் அவசியம். ஏன் இவ பாப்பா தானே பாத்துக்க வேண்டி தானே? வேற எவ்வளவு ஒருத்திட்டு குழந்தைய கொண்டு போய் கொடுத்தா அவ எப்படி சரியா பாத்துக்குவா? வயிறு எரியுது. அதுக்கு ஒரே ஒரு வழி இருக்கு. என்ன கப்புன்னு ஒரு கோட்டடி. இன்னும் வயிறு எரியவா? சும்மா இருக்க. என்ன ஜோசம் நீங்க டைரக்டர் கத்துறது தெரியுமா? 10 பேர் மூஞ்சில பேன் கேக் தடி பத்தி இவ்வளவு நேரமா? என் தொழிலை பத்தி ஏதாவது குறை சொன்ன வகுந்துருவ வகுந்து. இந்த வர்ற உன் வயசு ராய அனுபவம்
என்னமோ அரை மணி நேரம் டைம் கொடுத்து 50 பேருக்கு மேக்கப் போடுனா இதென்ன பொங்கலுக்கு வெள்ளை அடிக்கிறதுன்னு நினச்சியா? இந்த ஜோசப்போட திறமை தெரியாதுடா உனக்கு. நியாயமாக அமெரிக்காவில் பிறக்க வேண்டியவன். கொஞ்சம் டைம் கொடுத்துருந்தா இந்தியாவில் பிறந்திருப்பீங்களா? கொஞ்சம் டைம் கொடுத்து பாடுறா, கிளியை குரங்காக்கி காட்டுறேன். அதையே மாற்றி சொல்கிறார், குரங்கை தான் கிளியாக்குவாங்க. நான் கரெக்டாக தான் சொல்கிறேன், கிளியை குரங்காக்கி காட்டுறேன்டா, அதான்டா மேக்கப்பு. உன்னை என்ன மாதிரி ஆகுவேன், என்ன உன்ன மாதிரி ஆகுவேன், பெண்ணை ஆண் ஆகுவேன், ஆணை பெண் ஆகுவேன். நடுத்தர வயது பிராமண பெண்மணி. ஓஹோ, பிராமண அத்தையா? இப்படி அத்தையா, இப்படி அத்தையா? இந்த பாருங்க, இப்படி அத்தையா சொல்லி தொலையா, எப்படி அத்தை? அத்தைன்னு வந்தது. மாமியார் இந்த மாதிரி நான் இருக்கணும். உனக்கு மாமியார் வேஷம் போட்டு என்ன மாமியார் வீட்டுல தள்ள பாக்குறியா? அதனாலதான் இந்த விஷயம் வெளியே யாருக்கும் தெரியக்கூடாது. அதுக்கு வீட்லயே எடுத்துக்கலாமே, மேக்கப் போட்டுக்கிறதுக்கு வந்த என்ன தவிர வேற யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு எனக்கு தெரியுமே. அது தெரியட்டா, பரப்புவேன். எது இது என்ன விளையாட்டா? 20,000 ரூபாய் விட்டு அப்படியே விஷயத்தை அமைக்கிறேன். என்னன்னு இது அந்நியாயமா இருக்கு? 4,000 ரூபாய் வேணும்னு கேட்டீங்க, என் மோட்டர் சைக்கிளை வித்து வாங்கிட்டு வந்திருக்கேன். புடி யாரையா 4,000 விக்க சொன்னது? 20,000 மோட்டர் பைக் வித்துருக்கணும். அந்த மோட்டர் பைக்கை 20,000 ரூபாய், சரி நீங்களே 20,000 ரூபாய்க்கு வாங்கி. உன் மோட்டர் பைக்கா? இந்த 4,000 அட்வான்ஸா வச்சுக்கிறேன், மிச்சத்தை அப்புறமா பரட்டி கொடு. இது ரொம்ப அநியாயம். என்ன இதை விட அநியாயமா? சரி சரி, நான் மாணகி ஜம்மா வீட்டுக்கு, ஜானகி அம்மா வீட்டுக்கு ஃபோன் போட்டு வந்தேன். இதுல இருந்து எடுத்தியா? இதை வேற அடிக்கணுமா? இந்த வாட போதாதா? நான் ஃபோன் போட்டுட்டு வந்துடுறேன். மார்வழத்தில் வரப்போறேன்னு சொல்ல போறியா? அண்ணே, நீங்கள் எதுக்கும் இதை குடிச்சிக்கிட்டே இருங்க, அப்போ தான் தெளிவாக இருப்பீங்க. ஆஹா, அடிக்கடி இப்படி புத்தி சொல்லி அவன் கொடுத்தான்னா மேக்கப்பும் போடலாம். ஹலோ, ஒன் மினிட். ஹலோ, நமஸ்காரம். நமஸ்காரம், நமஸ்காரம். என்ன, நீங்கள் உங்கள் குழந்தைய பார்த்துக்க ஒரு மாமி வேணும்னு விளம்பரப்படுத்திருந்தேன். ஆமாம், அதுக்கு என்ன? அதை நான் வாசித்தேன். அப்படியா? கொஞ்சம் இருங்க. ஏண்டா, நாளைக்கு இந்த வேலைக்காரியெல்லாம் எத்தனை மணிக்கு இன்டர்வியூ வர சொன்னோம்? வேலைக்காரி இன்டர்வியூ மாவா? யார்? எத்தனை மணிக்கிட வர சொன்னோம்? 11:00 மார்னிங். அப்படி சொல்லுவோம். ஹலோ, நீங்கள் ஒன்று பண்ணுங்க, நாளைக்கு காலத்தால் கரெக்டாக 11 மணிக்கு எங்கள் காத்துக்கு இன்டர்வியூக்கு வந்துடுங்க. உங்கள் பேர்? அதான் சொன்னேனே, நடுத்தர வயது பிராமணன் மாமி. பேரை கேட்டல, அது பல்லவன். பஸ் போகிறது அந்த சத்தத்தில் நீங்கள் சொல்கிறது கேட்கல. யூஸ் ஒன்றரை காயின் வந்து. என்ன என்ன சொல்கிறீள்? டெலிஃபோன் பூத்துலேருந்து பேசுகிறேன். என் பேர் அவை சண்முகம். அவை சண்முகம்னு ஆம்பளை பேருனா? முகி சண்முகி. அவை சண்முகி. அது என்ன கீ? வால்மீகி இல்லையா? அது சுவர்ணமுகி இல்லையா? அந்த மாதிரி சண்முகி. அது என்ன அவை? பழைய பேரு. அவைங்கிறது வந்து எங்கள் ஆத்துக்கு வம்சாவளியாக வர்ற பட்ட பேரு. தாத்தா தான் தமிழில் பாண்டித்யம். ஊவேசாகிட்ட குருகுலம் தாத்தா. கீவாஜாலாம் வேண்டப்பட்டவா, பந்துன்னே சொல்லலாம். சரி, இப்போ எல்லாரையும் கூட்டிட்டு காலம்புரம் வந்துருங்க. ஐயோ, அவளுக்கு நேர்ந்த போவே. சாரி, நீங்க காலம்புரம் 11 மணிக்கு வந்துருங்க. ஓ, கண்டிப்பாக வந்துடுறேன். நமஸ்கார். ஏய்யா, குனிக்கி குனிக்கி அழுகுற, உசுரா போச்சு தானே போச்சு, விடு எடு. ஒரு முக்கியமான விஷயம். என்ன? இந்த மேக்கப் 5 மணி நேரம் தான் நிற்கும்.
கிழிஞ்சது போங்க. அதுதான் நானும் சொல்றேன், அதுக்கப்புறம் மேக்கப் கிழிஞ்சிடும். ஏண்டா பர்மனண்டா இருக்கிறதுக்கு நான் என்ன பச்சையா குத்தி விடுறேன்? ஒழுங்கா மரியாதையா 5 மணிக்கு திரும்பிடு, இல்ல ஷண்முகி பாண்டிமுகி ஆயிடும். காட்டா தலையே அப்படி இன்னும் இன்னும் ஓகே. என்ன இல்ல, நான் கொஞ்சம் மடி ஆச்சாரம் எல்லாம் பார்த்தேன். அப்படியா? நானும்